நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே இவருடைய ஃபோட்டோஷூட் வந்து எடுத்துகிட்டு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃபேவரட் ஃபோட்டோஷூட் வந்து இவர் எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற அந்த நாஸ்டாலஜிக் மெமரி விண்டேஜ் ஃபோட்டோஸ் அப்படின்ற டேக்ல வந்து நம்ம குறிப்பிடுறோம். அதில் பெரும்பாலும் சார் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் அண்ட் மோஸ்ட் மெமரபிள் ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில்ஸ் ரவி சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த சோஷியல் மீடியாவில் பல பழைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏ ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக இப்போ தான் வந்து அப்போ எடுத்து அப்போ கூட நமக்கு அவ்வளோ பேர் இருந்ததான்னு தெரியல. இப்போ தான் அதுக்கு உள்ள ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரியுது. ஏன்னா இன்னொன்று என்ன, இப்போ எங்கள் அவங்க பார்த்து அதை ரசித்து அதை பற்றி கமெண்ட்ஸ் போடும்போது அது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் இருக்குது. இன்னும் எடுக்கணும் இன்னும் இன்றைக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் தான். அவங்களோட கமெண்ட்ஸு இந்த ஃபேஸ்புக்கு மற்ற இதில் உள்ள இது தான் என்கரேஜ்மெண்ட் தான் நமக்கு வந்து இப்போ ஒரு பூஸ்டராக இருக்குது. அது பெரிய ஒரு நமக்கு பெரிய ஒரு ஹாப்பி. ஓகே சார். ஓகே சார், இப்போது எல்லா ஹீரோஸுமே சரி, கமல் ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப பரிச்சயம். ஸோ நிறையா பேர் வந்து படத்துக்கு உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடறதுக்கு தாண்டி பர்சனலாகவும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஷூட்டை வந்து விரும்பியிருக்காங்க. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணாலே உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி படத்தை தாண்டி நிறைய ஃபோட்டோஷூட் பண்ணும்போது, ஏன்னா படத்துனா ஒரு சீன் நடக்கும், அதில் கேப்சர் பண்ணுற விஷயம், கண்டினியூட்டி பார்க்குற விஷயம் இதெல்லாம் தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ தனியாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணும்போது அது உங்களுக்கான களம், நீங்கள் எப்படி இறங்கி விளாடலாம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடிஞ்சதா சார்? எந்த அது வந்து என்னென்னா பர்சனலாக எடுக்கும்போது நம்மளோட க்ரியேட்டிவ்னஸில் நம்ம வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணலாம். பட் சினிமாவில் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சீன் வைக்கிறாங்களோ அதனால தான் நான் நிறைய வாட்டி என்னென்னா படத்தில் இல்லாமல் நிறைய எடுப்பேன். அதனால தான் சுவாசினி அப்போவே நம்மளை கிண்டல் பண்ணோம், ரவி உன் ஃபோட்டோவை பார்த்து ஆல்பத்தை பார்த்து நம்ப முடியாது, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்கன்னா ஏமாந்துருவாங்க. ஏன்னா படத்தில் இல்லாததெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வைப்பேன். ஓகே, ஆர்டிஸ்ட்டை இப்படி வாங்க அப்படி வாங்கலாம் சொல்லி கொஞ்சம் படத்தில் இல்லாமல் நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி செட் பண்ணிக்கிட்டுலாம் எடுப்பேன். அது படத்துலேயே இருக்காது, அதை பார்த்து அதை வச்சு ஆல்பம் பண்ணோம் பெருசாக. அப்போல்லாம் அந்த காலத்தில் பெரிய ஆல்பம் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணது. அது டிஸ்ட்ரிபியூட்டர் அது பார்த்தாலே ஒரு மிரண்டு அது வாங்கணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகிடும். ஓகே, அது என்னென்னா ஒரு நாலஞ்சு கொஞ்ச நாள் இந்த மாதிரி சுவாசினிலாம் சொல்லும்போது எனக்கு பயம் வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணேன் அந்த மாதிரி எடுக்கிறது. ஏன்னா எதுக்கு சொல்லுவாருன்னா அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம எடுக்க முடியும். இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து நம்ம ஒரு அப்படி நின்று அவங்க தொட்டு தொடாமே இருக்கிறாங்க அப்படின்னா கதையில் இருந்ததுன்னா நம்ம அவங்களை கிட்ட வச்செல்லாம் எடுக்க முடியாது. அப்போ அது டிஸ்டன்ஸில் வச்சு தான் எடுப்போம். அது நமக்கு சில நேரத்தில் பப்ளிசிட்டிக்கு இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா புலன் விசாரணையிலலாம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் காம்பினேஷன்லாம் பெருசாக இல்லை. ஆனால் பட் நம்மளை செட் பண்ணிக்கிட் பண்ணி அது மாதிரி எடுப்போம். அது வந்து சில டைரக்டர்ஸ் பிடிக்கும், சில டைரக்டர்ஸ் பிடிக்காது. ஏன்னா படத்தில் இல்லாதெல்லாம் எடுக்கிற அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் அதில் வந்து எடுக்கிறது வந்து சில நேரங்களில் நமக்கு ஒன்று பெரிய சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ட்ராபேக்ஸ்னால் ஐ மீன் நம்மளோட க்ரியேட்டிவாக பண்ண முடியாதுன்னு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். அதனால் நான் என்னென்னா பர்சனலாக எடுக்கும்போது நிறைய வித்தியாசமாக எடுப்பேன். இப்போ சில்க்கெல்லாம் வந்து பர்சனலாக நிறைய கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் தனியாக அவங்களோட டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூம்ஸ் ஏதாவது அவங்களே ஐடியா பண்ணி டிசைன் பண்ணிவிடுவாங்க, அதை வச்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நிறைய அந்த மாதிரி எடுக்கும்போது தான் அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இன்னும். ஏன்னா நம்மளோட க்ரியேட்டிவாக அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்லாம் எடுக்கிறதுக்கு முடியாது. அதே மாதிரி ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போதும் நான் நிறைய எடுத்துக்கேன். அப்படி தான் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்லாம் நல்ல பழக்கம் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம ஆனந்த உடன் இதுக்கெல்லாம் நிறைய ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அதில் போய் எடுக்க போகும்போது தான் ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட்டிவ் எடுக்க முடிஞ்சது. அப்போ ரஜினிகாந்தெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக கை அப்படி ஃப்ரண்ட்லலாம் காத்து கால் அப்படி வச்சு அப்படியெல்லாம் எடுப்போம் நம்ம. அது வந்து நம்ம படத்தில் சில நேரத்தில் அது வாய்ப்பு இருக்காமல் இருக்கும், அந்த மாதிரி சீன் இல்லாமல் இருக்கும். ஓகே, அதனால் அதில் எடுக்க முடியாது. பட் இதில் இந்த மாதிரி பர்சனலாக ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராகவும் இல்லை பர்சனலாக ஆர்டிஸ்ட் சொல்லி அவங்கள எடுக்க போகும்போது நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முடியும். சரிண்ணா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்பம் பார்த்து தான் படம் வந்து பிஸ்னஸ் ஆகுன்ற சொல்கிறது, இப்போயுமே வந்து ஒரு படத்துடைய ஃபஸ்ட் லுக் தான் வந்து அதை அந்த படம் என்ன மாதிரியான மூடில் இருக்குன்றத மக்களுக்கு கொண்டு போய் புரிய வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் டீஷர்ட் ட்ரெய்லர் ஸ்னீக் பிக்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் லுக்கு அதில் வரக்கூடிய படங்களை நீங்கள் அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறாங்க, ஆனால் அப்படியான விஷயங்கள் வந்து வெளியே தெரியலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இல்லை, அது என்னென்னா இன்னொன்று, இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் இப்போ நான் பத்திரிகையிலேருந்து வந்ததுனால இப்போ நானே நான் ஒர்க் பண்ணுற படத்துக்கு நானே ஃப்ரீயாக பப்ளிசிட்டி பண்ணிட்டே இருப்பேன். நான் எடுத்து ஸ்டில் போட்டுகிட்டே இருப்பேன். அது பார்த்தா ஒரு படத்துக்கு ஒரு ஹைப் வரும். இப்போ அது ஏதோ ஒரு காரணத்தினால அது வேணாம்னு நிறுத்திட்டாங்க.
இப்போ வந்து எடுத்த ஸ்டில்லோ ஏதோ ஒரு படம் எடுக்கும்போதே வெளியில் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அது என்னென்னா ஒரு அந்த ஸ்டில்லை பார்த்துட்டு அவங்க இன்னொரு படத்துக்கு வந்து அந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அந்த கெட்டப்போ வந்து காப்பி அடிச்சிருவாங்கன்ற அப்படி ஆயிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு படத்தில் ஆக்சுவலாக சங்கர் படத்தில் தான் அப்படி ஆயிடுச்சு. ஒரு ஒரு படத்துக்கு செட்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ சாங் எடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்க்க வந்த வேற ஒரு டைரக்டர் அதை பார்த்துட்டு அவர் படத்தில் அதே காஸ்டியூம் போட்டு அதே மாதிரி ஒரு சாங்கு ஏழு அவரு சீக்கிரம் முடியும், சங்கர் படம் கொஞ்சம் லேட் ஆகும்ல, அது சீக்கிரம் பண்ணாங்க பண்ணி அது காப்பி அடித்து அதே மாதிரி வந்துடுச்சு வெளியில். பாவம் என்னன்னா அப்படி இருக்கு. அதுலேருந்து தான் அவர் என்னென்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி யாரும் இந்த செட்டுக்கு வந்து இன்னொருத்தர் வெளியாட்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆச்சு வர ஆரம்பித்தது. அது எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜ் தெரிஞ்சு அதுதான் அதுக்கப்புறம் தான். அதனால் இப்போ என்னென்னா ஸ்கில்லு கூட வந்து யாரும் வெளியே கேட்காம வெளியில் வரக்கூடாது, ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் வெளியில் வரக்கூடாது அப்படி ரொம்ப அது பொத்தி பொத்தி வச்சுருக்கிறாங்க. கடைசியாக ரிலீஸ் போது தான் ஏதோ ஒரு கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் வெளில வருது. இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லுக்கில் ஒன்று அவங்களே செலக்ட் பண்ணி ஒன்று போடுறாங்க, அவ்வளோதான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் ஒன்றும் யாரும் அந்த மற்ற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு இல்லை சந்தர்ப்பமே இருக்காது. ஓகே ரைட் சார். நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிஹைண்ட் த சீன், அதாவது படத்தில் நடிக்கிற காஸ்ட்யூம்லேயே வந்து வேறு ஒரு மேக்கப் பண்ணுறதோ அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்து ஹீரோயின்ஸும் சரி ஹீரோவுக்கு சரி நிறைய வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் குறிப்பாக வந்து கமல் சாருடைய ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு மேக்கப் மேன் வந்து கண்ணாடி வச்சுருப்பாரு, கண்ணாடியில் கமல் சார் முகம் தெரியும், ஆனால் அது மேக்கப் மேனோட ஃபுல் உருவமோ தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் வந்து எப்படி சார் யோசிப்பீங்க? இல்லை இல்லை, ஜென்ரலாக எனக்கு பேசிக்கலாகவே எனக்கு வந்து ஏதாவது எனக்கு வந்து 10 to 11 இருக்க பிடிக்காது. ஆக்சுவலாக எனக்கு வந்து எனக்கு அந்த காலத்தில் அப்போ சொல்லுவாங்க பேக்லைட் ரவின்னு சொல்லுவாங்க, பேக்லைட் ரவின்னு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஆர்டிஸ்டெல்லாம் ஜென்ரலாக அப்போ படம் மெயினும் எல்லா படங்கள்லையும் வந்து ஸ்ட்ரைட்டு சன்னு வந்து ஸ்ட்ரைட் அவங்க முகத்தில் விழுற மாதிரி தான் எடுப்பாங்க. நான் அப்படி எடுத்தாலும் டக்குன்னு திருப்பி வச்சு அவங்களுக்கு தலைக்கு அந்த லைட்டு சன்லைட் வந்து தலையில் அடிக்கிற மாதிரி அது பேக்லைட்னு சொல்லுவாங்க, அது அப்படி எடுப்பேன். ஏன்னா எதுவுமே வித்தியாசமாக பண்ணணும்னு எனக்கு இது. அதுக்கு காரணம் வந்து எனக்கு டைரக்டர் மகேந்திரன் தான். ஏன்னா அவர் யார்ட்டையோ சொல்லிட்டு இருந்தார், எல்லாரும் பண்ணுறது நம்ம பண்ணால் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்க மாட்டோம், 10 to 11 இருப்போம். நம்ம வந்து வித்தியாசமாக பண்ணால் தான் மாமலை யூஸ்வலாக சினிமாவில் இந்த ஃபார்முலான்னு இருக்குல்ல, அது நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து பெருசாக ஜெயிக்க மாட்டோம், பெருசாக நம்பர் ஒன்னாக இருக்க மாட்டோம் அப்படின்னு யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தார். அது நான் பக்கத்துலேருந்து கேட்டேன், அவர் படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணதுனால. அப்போ எனக்கு அது இன்ஸ்பயர் ஆச்சு, சரி நம்மளும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணால் தான் நமக்கு பேர் வரும், நம்ம நம்பர் ஒன்னாக இருப்போம் அப்படின்ற ஒரு இதில் அந்த மாதிரி இப்போ இந்த லை அவங்கெல்லாம் ஸ்ட்ரைட் லைட்டில் எடுத்தாங்கன்னா உடனே அந்த ஷார்ட் முடிஞ்சோன்னு நான் இப்படி திருப்பி வச்சுலாம் எடுப்பேன். நான் டீராஜ்தான் சொல்லுவார் அந்த கேமராமேன் சார் பார்ப்பார் இந்த மாதிரி வேறு ஏதோ எடுக்கிறான் நல்லாயிருக்கு இந்த லைட்டிங் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து நம்ம வித்தியாசமான ரேங்கில் யோசிக்கணும் யோசிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ இந்த மாதிரி எடுக்கிறதும் வந்து ஏதாவது யூஸ்வலாக எல்லோரும் வந்து ஒரு கண்ணாடினா கண்ணாடி வருமா அப்படியே இருக்கும் அதில் முகம் தெரியும். பட் நம்ம அதில் என்ன வித்தியாசமாக எடுக்கலாம்னு அப்படி யோசனை பண்ணி யோசனை பண்ணிட்டு எடுத்துகிட்ருப்போம். அது இப்போ படத்து ஷூட்டிங்லேயே வந்து நம்ம ஷூட்டிங்கில் அவங்க லைட்டிங் பண்ணுற கேப்பில் போய் அங்கங்கே போய் வேறு ஏதாவது வித்தியாசமாக கிடைக்குதான்னு பார்த்துலாம் எடுத்துகிட்ருப்போம் நான். ஓகே, அது அதனால சம்பாரித்து ஒன்றும் பெருசாக நிற்கலை காசு. ஏன்னா இந்த மாதிரி அப்போல்லாம் ஃபிலிமில் எடுப்போம் நான் நிறைய, இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே இருப்போம் நம்ம, ஆர்வ கோளர் ஜாஸ்தி அப்படி எடுத்துகிட்ருப்போம் நம்ம. ஓகே சார். சார் இப்போது இந்த 45 தோராயமாக எத்தனை தடவை இந்த கை இப்படி கிளிக் பண்ணியிருக்கும் சார்? அது கணக்கே பார்க்கலாது. ஓகே சார். சார் இப்போ ஒரு படம்னா ஒரு 5000 எடுப்பீங்களா? ஆமாம், இருக்கும் மேலே இருக்கும். நான் தான் ஆர்வ கோளர் ஜாஸ்தி நிறைய எடுப்பேன் நான். ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பேன் வந்து. இன்ஃபேக்ட் என்னோடய சொல்லுவாங்க, அப்போவே சொல்லுவாங்க என்னோடய ஃபோட்டோவே அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா அதே ஒரு மூவி மாதிரி வந்துடும் அப்படின்வாங்க. ஓகே, அது மாதிரி எந்த எக்ஸ்பிரஷனும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எடுத்துகிட்டே இருப்பேன் நான். சார் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கும் சார் அப்போது இப்போது? இல்லை அப்போ இருந்தது, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அது அப்படின்றதுனால இருந்தது. இப்போ என்னென்னா அது இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் இப்போ நிறைய பேர் வந்து ஏ பயா ஸ்டில்லாக வேணாம் பயா பயா அப்படின்றாங்க. நானே பார்த்துருக்கேன், நான் வேறு ஷூட்டிங் போகணும் போது நான் பார்த்துருக்கேன், அவங்க ஃபோட்டோகிராஃபரை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. ஏன்னா அது என்னமோ இரிட்டேட்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியல அது இப்போ தெரியாது. ஓகே, ஒரு 10 to 20 கழித்து அந்த ஃபோட்டோ பார்க்க அது இல்லையேன்னு அவங்க ஏங்குவாங்க. இப்போவே எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் அன்றைக்கில் லாஸ்ட் டைம் ரஜினி வந்து ஃபோன் பண்ணி பேசினோம், வீட்டுக்கு அவர் ஒரு ஃபோட்டோவில் கையெழுத்து வாங்கினோன்னு வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன ரவி அப்படி இருக்கீங்க எல்லாம் பேசிவிட்டு எனக்கு இந்த நான் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோலாம் ஒரு ஐபேடில் கொண்டு போய் காட்டினேன், எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இந்த ஃபோட்டோலாம் எனக்கு ஒன்று போட்டு எனக்கு போட்டு கொடுங்க, எத்தனை நாள் இந்த படங்களே அங்கே இருக்கிற படத்தை காட்டி இத்தனை இந்த படத்தையே திரும்பி நான் பார்த்துட்டுருக்குது இதெல்லாம் போட்டோ வச்சுக்கிறேன் நான் அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு இந்த படங்கள்லாம்
திருப்பி கிடைக்காதது. இப்போ அந்த ஃபோட்டோ இருந்ததுனால தான் அதை திருப்பி பழைய மெமரியெல்லாம் அவங்கள ரெக்கலெக்ட் பண்ண முடியும். அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் ஆஹா இப்படி இதெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கோம் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரிகலெக்ட் பண்ண முடியும். அது நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் தெரிய மாட்டேங்குது. ஓகே, அது அதுதான் சொல்கிறேன். ஒரு நான் ஒர்க் பண்ண ஒரு படத்துலேயே ஒரு பெரிய ஹீரோவோட பிரதர் சில்லுனா அப்படின்ட்டான். ரொம்ப கோவம் வந்து அப்புறம் நான் சத்தம் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கோவக்காரன் சரியில்லைன்னா யாராக இருந்தாலும் கண்டு இதை ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிவிடுவேன். ஓகே, அந்த 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 மாதிரி இருக்காங்க இப்போ உள்ள ஹீரோக்கள். அவன் அந்த பையன் ரெண்டு படத்தோட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அந்த பெரிய ஹீரோட தம்பியவன். அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அது வந்து ஏன்னா அப்போ வந்து அந்த ஃபோட்டோவோட மரிய வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சது ஃப்யூச்சர். இன்றைக்கி வந்து நம்ம அந்த பழைய ஃபோட்டோ வந்து இப்போ நிறைய பேர் இல்லை இல்லை அப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அது இப்போ இவங்க ஃபோட்டோவுக்கு போஸ்ட் பண்ணலன்னா அப்போ அது பின்னால் இருக்காது இல்லை. இன்னும் அவங்களுடைய இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் அவங்க வளர்ந்து பெரிய ஆளானு கூட அவங்க ஃபோட்டோ இருக்காது இல்லை.